இப்போ ரிஷப ராசி நேயர்கள் எப்படி இருப்பார்கள், ரிஷப ராசிக்கான குணங்கள் எப்படி இருக்கும், ரிஷப ராசிக்கான தத்துவங்கள் அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும், எதை சார்ந்து அவங்களுடைய பயணங்கள் இருக்கும், அவங்களுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும், அப்ப இப்படிலாம் இருந்ததுனாக்கா நீங்க ரிஷப ராசி நேயர்கள் அப்படின்னு நாம ஈஸியா சொல்லிடலாம். அப்ப அதுல இருந்து விலகி வருவீர்களே ஆனால் அப்ப உங்க ஜாதகம் இன்னும் சரியா ஆக்டிவேட் ஆகலன்னு அர்த்தம். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னாக்கா ஒரு காலமாடு. ஸோ அந்த காளை அதுதான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். பொதுவாக இது காளை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு, உமாமகேஸ்வரனுக்கு ரிஷப வாகன மூர்த்தி அப்படின்னு ஒரு பேர் உண்டு, ரிஷபாரூட மூர்த்தி அப்படின்னு ஒரு பேர் உண்டு சிவபெருமானுக்கு. அப்போ இந்த காளை யாருடைய வாகனம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உமாமகேஸ்வரனாக அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமாமகேஸ்வரனுக்கு வாகனமாக வருகின்ற அந்த காளை தான் இந்த ரிஷபராசிக்கு ஒரு அடையாளமாக பிம்பமாக அமைகிறது. அப்போ ரிஷபராசியுடைய குணங்கள் எப்படி இருக்குமோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, வாழ்க்கையில எது மிக உயர்ந்ததோ, எது ஒரு ஹையஸ்ட் பொசிஷனோ, அந்த ஹையஸ்ட் பொசிஷனை நாம வந்து ரீச் பண்ணணும், அதை வந்து நம்ம தலையில சுமக்கணும், அந்த கிரீடம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த பாசிட்டிவான உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக இந்த ரிஷபராசினியர்கள் இருப்பார்கள். அப்போ இப்படி கூட சொல்லலாம், அடிப்படையில் ரிஷபராசி என்பர்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக, ஒரு உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக, பெரிய லட்சியங்களை நோக்கி நடைபோடுவர்களாக, உயர்ந்த இலக்குகளை நோக்கி முன்னெடுப்பவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசி நேயர்கள். அப்போ அவங்களுடைய டாஸ்க் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய வாழ்க்கையில எதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஸோ அந்த இடத்த நல்ல உயர்ந்த ஸ்தானத்து பேர் புகழ் வர வேண்டும். ஏன் அப்படி ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டாக்கா, ரிஷபராசிக்கான அதிபதி சுக்கரன். அந்த சுக்கரன் யாரு, அசுரகுரு சுக்கராச்சாரியார். அந்த சுக்கராச்சாரியார் தான் நாளடைவில் நவகிரகத்துல சுக்கரன் என்று வழிபாடு செய்யப்படுகிறார். அப்போ சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாருங்க, சுக்கராச்சாரியர் என்ன பண்ணாருனாக்கா, அந்த அசுர குலத்தை வாழ வைக்க வேண்டும் என்று கடைசி மூச்சுவர்களும் போராடியவர், எத்தனையோ அசுரர்களை உருவாக்கி கொடுத்தவர், தன்னுடைய குலம் நல்லா இருக்கணும்ப்பா, தன்னுடைய வம்சம் நல்லா இருக்கணும், தன்னுடைய குலம் தழைக்க வேண்டும் அப்படின்னு உயர்ந்த பண்புகளை உயர்ந்த எண்ணங்களை உடையவராக இருந்தவர் சுக்கராச்சாரியர். அதை அவங்கள்ட்ட இருந்து கத்துன்னு வந்த அசுரர்கள் வேண்டுமானால் தவறான வழியிலே போயிருக்கலாமே தவிர, ஆனால் இந்த ரிஷபராசி என்பவர்கள் சுக்கரனை அடிப்படையாக கொண்டவர்கள் தவறான வழிக்கு போவது இல்லை. நல்ல பாடங்களை எடுத்து சொல்லி, நல்ல படிப்பினைகளை எடுத்து சொல்லி, நல்ல தலைமுறைகளை உருவாக்குகின்ற ஒரு உயர்ந்த பொறுப்பை யாரை எடுத்து செய்கிறாங்கன்னா, இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்து செய்வார்கள். அப்ப தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடியவர்கள், அப்ப ஒரு குருவாக விளங்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் ஒரு 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஒரு வாத்தியாராக செயல்படக்கூடியவர்கள், தன்னை ஒரு குருவாகவே, தன்னை ஒரு டீச்சராகவே அவங்க வந்து பாவித்துக் கொள்வார்கள். நாம சொல்ல இதெல்லாம் அவங்களெல்லாம் சரி பண்ணணும், இயற்கையாகவே அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நம்மளுடைய குலம் நன்றாக இருக்க வேண்டும், நம்மளுடைய கோத்திரம் நன்றாக இருக்கணும், நம்மளுடைய வம்சாவழிகள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய தர்மம் நல்லபடியாக இருக்கணும், நம்மளுடைய சம்பிரதாயங்கள் நல்லபடியாக இருக்கணும், நம்மளுடைய ஆச்சார அனுட்டாளங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு இயற்கையிலேயே தூய்மையான எண்ணங்களை உடையவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். ரிஷபராசி என்பர்கள்னா இப்படிதான் நல்ல எண்ணங்களை உடையவர்களாகத்தான் இருப்பாங்க. இதுல ஏதேனும் மாறுபட்டு இருக்குமே ஆனால் அப்போ உங்க பிறப்பு ஜாதகத்துல அசுப கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கும், அதனால உங்க குணாதிசயங்கள் மாறி இருக்கலாம். ஆனா ரிஷபராசி என்பர்கள் இயற்கையிலேயே தூய்மையானவர்கள், உண்மையானவர்கள், அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள். இது யாருக்காவது தெரியுமா, அதிகமா உழைக்கக்கூடியவங்க யாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்ப அதிகம் வேலை செய்யறதையும் அதிகமாக உழைப்பதையும் விரும்பக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள். இயற்கையாகவே கோபப்படக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள். இப்ப இப்படிதான் உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும், உங்க லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இன்னொருத்தர் வேலையிலயோ இன்னொருத்தர் விஷயத்திலயோ நீங்க போய் தலையிட மாட்டீங்க. ஆனால் உங்க விஷயத்துல எவரேனும் தலையிடுவார்களே ஆனால் அந்த உடனே நீங்க அது உங்களுடைய எதிர்ப்புகளை காட்டுவீங்க, அந்த இடத்துல அமைதியா இருக்க மாட்டீங்க. ஏன்னா அதுதான் அந்த காலமாண்டியோடைய நற்குணங்களாக அது அமையாது. ஏன்னா யாரும் சீண்டாதவர்களும் ஓகே, நான் யாரும் சீண்டிங்கன்னா நிச்சயமா நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன், என்னுடைய ரிப்ளை நிச்சயமா அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத உடனடியாக சடனாக அது பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதே போல ஒரு சின்ன குழந்தையா இருக்குது, அந்த சின்ன குழந்தை பிறந்த குழந்தையிலிருந்து எப்படி குணாதிசயங்கள் இருக்கும், சுறுசுறுப்பானதாக இருக்கும், தேடுதல் அதிகமானதாக இருக்கும், ஆராய்ச்சி அதிகமானது, சிறு வயசுல நல்ல மைண்டு, நல்ல ஞானம்,
ஒரு குழந்தை சின்ன வயசுல திருக்குறள் ஒரு 5 வயசுக்குள்ள திருக்குறள் 1330 குறளையும் சொல்லுதுன்னா அது ரிஷபராசி இருந்தா அவர் வியப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஞானம், ஒரு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது யாருக்கும் கேட்டீங்கன்னாக்கா ரிஷபராசினர்கள் அதிகமான ஞாபக சக்திகள் அதிகமானதாக இருக்கும். விளையாட்டுல அதிகமான கவனம், அதாவது ஓடி விளையாடக்கூடியது, அதாவது ஃபுட்பால் ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் இந்த மாதிரி ஓடி விளையாடக்கூடிய ரன்னிங் ரேஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஓடி விளையாடக்கூடிய விளையாட்டுகள்ல அதிகமான ஈடுபாடு உடையவர்களாக நிச்சயமா இந்த ரிஷபராசி நேயர்கள் இருப்பார்கள். அதே போல படிப்பு, படிப்புன்னு வருகின்ற பொழுது எந்த ஒரு படிப்பையும் பூரணமாக படித்த முடியாது. ஒரு ஹையர் லெவல் என்னவோ, இப்போ வந்து ஒரு ஒரு சிஏ படிக்கணும்னாக்கா சிஏவுடைய ஹையஸ்ட் லெவல் என்னவோ அதுக்கு மேலே என்னவோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு எம்பிபிஎஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்து எம்எஸ், அப்புறம் எம்டி, அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்குது, அந்த மாதிரி ஹையர் லெவலில் அவர்களும் கடைசி நிலைவர்களும் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதிகமான படிப்பு குணாதிசயம் உடையவர்கள் ரிஷபராசி நேயர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், குடும்பத்தை பதிவு பண்ணுவாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு முறைகள், தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு கொஞ்சம் சுயநலவாதிகளாகவே இருப்பாங்க. ஏன்னா அசுரகுரு அப்படி தான் இருந்தார், தன்னுடைய அசுரகுணத்தை தான் அதிகமாக டெவலப் பண்ணணும்னு நினச்சாரு. அதை வந்து குறையவே கூடாது, அது அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு அதிக அக்கறை எடுத்துக்கொண்டவர். அப்போ என்ன பண்ணுவாங்க ரிஷபராசினியர்களா, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெற்றோர், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னுடைய அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க, என்னுடைய கம்பெனி, என்னுடைய ஒரு சின்ன வேலையாட்கள் வந்து அவன் ஏன்ட்ட பழகினவன்பா, ஏன்ட்ட வேலை செஞ்சவன்பா, அந்த என்னுடையதுங்கிறது அவங்க பதிவு பண்ணுவாங்க அங்கே. அப்போது என்னங்க எல்லா விஷயத்திலும் எல்லா உறவு முறைகளையும் போற்றி பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நல்ல மகத்துவம், ஒரு பெருமையை தராங்க ரிஷபராசிரியர்கள், அந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடியவர்கள். பொதுவாகவே இவர்கள் வந்து அசைவ பிரியர்களாக இருப்பார்கள், அசைவம் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து கண்ணாடி போட வேண்டிய அவசியம் ஏற்படும். அது ஒரு சில குழந்தைகளுக்கு ஜாதக கோளாறாக இருக்குமே ஆனால் சின்ன வயசுலேயே போட வேண்டியது வந்துடும். இல்லை நாளடைவில் ஒரு 30 வயசு 40 வயசு வரும்போது நிச்சயமாக கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இவர்களுக்கு ஏற்படும். இதுவும் நீங்கள் சுக்கராச்சாரியரை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏன் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். அதே போல் ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், ஆளுமை திறன் உடையவர்கள், திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். பேச்சு திறமை அதிகமானதாக இருக்கும், அவர்களை சமாளிக்கிறது கொஞ்சம் கடினமானதாகவே இருக்கும். அவ்வளவு சீக்கிரமாக ரிஷபராசி அன்பர்களை ஏமாற்ற முடியாது. எந்த அளவுக்கு உண்மையானவங்களா நேர்மையானவங்களா இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவங்க கடுமையானவர்களாகவும் இருப்பார்கள். ஸோ முன்கோபிகள் அப்படின்னு சொல்றதை விட அவங்க கோபசாலிகள் அப்படின்னு சொல்றது தான் பொருந்தும். ஏன்னா தொட்டாதான் அவங்க கோபப்படுவாங்க, அதர்வைஸ் அவங்க கோபப்பட மாட்டாங்க. அப்போ கோபசாலிகள் மட்டும்தான் ரிஷபராசி அன்பர்கள். தொழில் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ்மெட்டிக், அதாவது இன்னைக்கு இதெல்லாம் ஆடம்பரம், அதாவது டெக்கரேஷனாக இருக்கட்டும், ஒரு இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கலாம், செல்ஃபோன்ஸு, அப்புறம் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அந்த மாதிரி ஆடை கிளாத்து, ஆடை ஆபரணங்கள், ஃபேஷன் டெக்னாலஜி, சினிமா துறை. ஸோ சுக்கரன்லாம் இருந்தால் தான் சினிமாவுக்கு போக முடியுங்க. ஸோ இந்த மாதிரி மேக்கப்பு, இந்த மாதிரி தொழில்கள்லாம் ஆடம்பர தொழில்கள், ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்கள், வண்டி வாகன யோகங்கள்லாம் ரொம்ப கார்பிரியர்களாக இருப்பார்கள். டிரைவிங் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், இல்லை ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், டிரைவிங் ரொம்ப விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசி நேயர்கள். அதே போல் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், சொந்தமாக வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரிஷபராசியுடைய பலம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தன்னம்பிக்கை, கடினமான உழைப்பு, விடாமுயற்சி, இதுதான் உங்களுடைய பலம். உங்களுடைய பலவீனம் என்னன்னாக்கா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உங்களுடைய பலவீனம். ஓகேவா, எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க பூரா நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா உங்களுடைய பலவீனம். ஸோ இருந்தாலும் உங்களுடைய குணாதிசயம், பிறப்பு நற்குணங்கள் அது, அதை நம்ம மாற்ற முடியாது. கொஞ்சம் அதை நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கனாக்கா நிச்சயமாக உங்களுடைய இது முன்னுக்கு வரும். ஸோ கவனம் தேவை அப்படின்னு சொன்னாக்கா எந்த இடத்துல கவனம் தேவை அப்படின்னு கேட்டாக்கா உங்களுடைய திமிர் அல்லது கர்ப்பம், இது ரெண்டும் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களேயானால் நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்கள் படிப்படியாக நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு சௌரியமானதாக இருக்கும். உங்களுக்கான நிறம், அதிர்ஷ்ட நிறம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா வெண்தாமரை அல்லது வெளிர் நிறை சந்தனம், ஒரு மஞ்சளில் லைட் ஷேடோ. ஓகேவா, அந்த தாமரையும் எல்லோவும், ஒயிட்டும் எல்லோவும் கலந்தால் எப்படி இருக்கும், ஒரு லைட் எல்லோ அந்த மாதிரி இருந்தால் சிறப்பானதாக, சந்தன கலர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கலர்கள் நிறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும். உங்களுக்கான ராசிக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று வைரம், அதுதான் உங்களுக்கான ராசிக்கல்லாக அமைகிறது. அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது
ஏழு ஒன்பது பன்னெண்டு இந்த எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கான திசை தெற்கு. சோ இதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா, காவல் தெய்வங்கள் ஊர் எல்லையில இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். ஆகவே ரிஷபராசி நம்முடைய குணங்கள் இப்படித்தான் இருக்கும்.